ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவே அமிர்த்தம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, தக்காளி வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். தக்காளி ஊறுகாய் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இந்த ஒரே ஒரு ரிசி டிஷ் இருந்தாலே போதுங்க, டிஃபன் ஆகட்டும் சாதம் ஆகட்டும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வெறும்னே கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா பழுத்த தக்காளியில் நல்லா செஞ்சால் தான் அந்த கலர் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ தக்காளியில் நான் ரெண்டாக கட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளியோட அந்த முனையை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. நமக்கு எப்படி எந்த அளவுக்கு வசதி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை ரொம்ப கம்மிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபாய்க்கே கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்கும் போது தக்காளி இதை மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஊறுகாயும் சாப்பிட்லாம், இல்லை தக்காளி தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பாருங்கள் தக்காளி ஒவ்வொன்றையும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணியே வச்சுருக்கேன். எல்லா தக்காளியும் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ண பிறகு நான் ஒன்று இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்வேங்க. ஏன்னா நம்ம தக்காளியை அப்படியே நம்ம சேர்க்க முடியாது. இப்போ தக்காளியை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பெசரி விட்டுட்டோன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தனியாக வந்துடுங்க. ஏன்னா பழுத்த தக்காளியில் விதையெல்லாம் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து தக்காளி விதையினால கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. அதனால நம்ம தக்காளி விதை இல்லாமலே எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பெசரி எடுத்துட்டோன்னா அந்த விதையெல்லாம் தனியாகவே வந்துடுதுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் பெசைய வேணாம். லேசாக ஒரு வாட்டி அந்த மாதிரி பெசரும் போதே அந்த விதையெல்லாம் வந்துடுங்க. வர விதையை மட்டும் மாற்றி வச்சுட்டு அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு விதை கூட இல்லாமல் தாங்க எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்மளை மீறி விதை ஏதாவது 1-2 வரத்தாங்க செய்யும். இதே மாதிரி எல்லா தக்காளியும் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே நான் சேர்க்கலைங்க. வெறும் தக்காளி மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் பெசரி எடுத்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல் இதிலே பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு. இதை மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோன்னா அந்த விதை எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. பாருங்கள் தக்காளியில் தண்ணி அப்படியே தாங்க இருக்குது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை அப்படியே நம்ம தக்காளியில் ஊற்றிக்கலாம். ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். இல்லை ஜூஸ் வடிகட்டி இருந்தால் அதில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நான் ஜூஸ் வடிகட்டி அந்த சீக்கிரமாக வடிகட்டுறது தக்காளி ஜூஸு. அதனால தான் நான் ஜல்லிக்கரண்டியில் வடிகட்டியிருக்கேன். வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோன்னா அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் நான் எல்லாமே தக்காளி எல்லாம் இந்த ஜூஸ் ஊற்றிட்டேங்க. அதில் விதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ ஜூஸ் தாங்க விதை தாங்க அதில் இருந்தது. இப்போ இந்த தக்காளியை நான் வேக வைக்க போகிறேங்க. இதுக்காக ஷவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றியிருக்கேன். இல்லை நார்மலான ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுமே இந்த கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. எல்லா தக்காளியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாங்க. நம்ம தக்காளியோட தண்ணியே கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த தக்காளி வேக வச்சுருக்கிறது 10 நிமிஷம் ஆகுங்க. 7-8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இது பாருங்கள் லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். இந்த புளியை நான் அப்படியே அந்த தக்காளியில் சேர்த்துக்கிறேங்க. அப்படியே சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு தாங்க சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன துண்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. புளியும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். தக்காளியும் புளியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டுங்க. தக்காளி வெந்ததுமே அந்த தோல் தனியாக வந்துடும். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம வீட்டிலேயே ஊறுகாய் செய்யலாம். இது தக்காளி ஊறுகாய் அதை விட சூப்பராக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த ஊறுகாய். கைப்படாமல் இருந்தாலே போதும். பாருங்கள் தக்காளி வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து அப்படியே வேக வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஊறுகாய் செய்யும்போது நல்லெண்ணெயிலே செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்குங்க. ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காதுங்க. இந்த தக்காளி கூட பூண்டு கூட சேர்த்து வைக்கலாங்க. நான் பூண்டு சேர்க்கல, வெறும் தக்காளி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன்.
இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு, அந்த தண்ணி ஃபுல்லாகவே வடியை அதுலேயே அந்த இதுவாகி வந்திருக்குங்க. தண்ணி ஃபுல்லாகவே தக்காளியும் நல்லாவே வெந்துருச்சு. இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேங்க. மாற்றி மிக்சி ஜாரில் கொஞ்சம் குற குறன்னு அரைச்செடுத்துக்க போகிறேங்க. ரொம்ப ஃபைன் டேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு நான் அரைச்செடுத்துட்டே போகிறேன். ஒரு 75% அளவுக்கு அரைச்சிட்டாலே போதும். இந்த தக்காளியை நான் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேங்க. இது ஆறட்டும், நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து அரைக்க முடியாது, அதனால் தக்காளி மட்டும் இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சுங்க, நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னே ஒரு மசாலா ஒன்று வறுத்துக்கலாங்க. இதுக்காக இன்னொரு கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேங்க. இந்த வெந்தயமும் கடுகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நிறைய வெந்தயம் சேர்த்துட்டோம்னா கசக்கும், அதனால் தேவையான அளவுக்கு எடுத்துடலாம. நான் 1 கிலோ தக்காளிக்கு 2 டீஸ்பூன் வெந்தயம் தாங்க எடுத்திருந்தேன், அது சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான். இந்த வெந்தயம் கடுகு கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணணும், எண்ணெய் ஊற்றி வறுக்க வேணாம். இந்த சூட்லேயே நல்லா வறுப்பட்டு வந்துடுங்க. இந்த வெந்தயம் கடுகுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும், அப்போ இதை எடுத்து மாற்றிடலாம். நான் இப்போ மாற்றிட்டேங்க. மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் தாங்க நான் இந்த ஊறுகாய் தாளிக்க போகிறேன். இதுக்காக 3 டேபிள்ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகம்தாங்க ஆகும், ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஆயிலையே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைனா மிளகாய்த்தூள் கருகிடும். அதே மாதிரி கலரையும் விட்டுக்கணுங்க, இல்லைனா கருகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கலரி விட்டுட்டேன். தக்காளியை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இதை மாதிரி தான் இருந்தது. இதை நான் அப்படியே மிக்ஸ் கடாயில் சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி வடிகட்டினா அந்த தண்ணியே சேர்த்துக்கிறேங்க. அந்த வேக வச்சு தண்ணியே சேர்த்துட்டேன். இவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட வேண்டியதாங்க. கொதித்து கொஞ்சம் கட்டியான பத்துக்கு வந்துடுங்க, ஊறுகாய் மாதிரி வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமிலே வச்சு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா மேலே அடிக்கும். அதே மாதிரி ஒரு பிளேட்டும் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அதுதான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்தனால நான் 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு ரெடியாகி வந்தால் தான் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகும். இந்த ஒரே ஒரு டிஷ் இருந்தால் போதுங்க, சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, எல்லா விதமான டிஃபனுக்கும் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த மாதிரி சுவையில் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குங்க. நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க. நடுவில் நடுவில் கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம், இல்லைனா அடியில் உட்காந்துரும். அதனால் கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க. குழந்தைங்களோட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா கடையில் வாங்க வேண்டிய வேலை கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுறேன். 1-5 நிமிஷம் அப்படியே விட்டுறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா டார்க் ரெட் கலரில் வந்திருக்குங்க. அதே மாதிரி நல்லாவும் அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கடாய் ஃபுல்லாகவே அந்த ஊறுகாய் தெரிச்சுட்டு இருக்குங்க. அதுக்காக தான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுறேன். நம்ம ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருந்ததை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. அந்த நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு பவுடர் ஃபைனாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக பண்ணிக்கோங்க. பண்ணி அந்த பவுடரையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டோங்கன்னா ஊறுகாய் ரெடி ஆகிடுங்க. இவ்வளோதாங்க. இதையும் சேர்த்து அப்படியே 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டாலே போதுங்க. தக்காளியெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது இதை மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சு எடுத்து சாப்பிட்லாம். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்கன்னு. தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேங்க. காரம், உப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னு, எல்லாமே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தது. இப்படி தான் இருக்கணும். இதை மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. நான் மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிறேன். மறுபடியும் 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. தக்காளி ஊறுகாயும் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ரெடி பண்ணிட்டாலே போதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க.
இட்லி தோசை கூட வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலுமே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க, சைடெல்லாம் விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி ஊறுகாய். இவ்வளோதாங்க தக்காளி ஊறுகாயும் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தோசைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தக்காளி ஊறுகாய். அப்படியே விட்டுட்டோன்னா ஆறிடுங்க, ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம். ஊறுகாயெலாம் வந்து சில்வர் டப்பாவில் மாற்றாதீங்க, அப்படி மாற்றிட்டோன்னா அது துருப்பிடிக்கும். நான் இப்போது வீடியோக்காக தாங்க இந்த சில்வர் டப்பாவில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க, பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் அப்படி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. Thank you for watching.